இது உங்களுடைய ஆர்டிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெவி கம்மியும் இந்த கேமல் கம்மியும் வச்சு நம்ம ஒரு ஸ்லைம் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஸ்லைமு, நம்ம மேக் பண்ண ஸ்லைமு, சூப்பராக இருக்கா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மேக் பண்ணுறது இந்த ஸ்லைம் வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கம்மு வாங்கிக்கோங்க. இது இதோடைய ரேட் வந்து 10 ரூபீஸ் தான். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து 15 ரூபீஸ் தான். எனக்கு வந்து 10 ரூபீஸ்க்கு கொடுத்தாங்க. இந்த கேமல் கம் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபெவி கம். இந்த ரெண்டு கம் வச்சு நம்ம ஈஸியாகவே ஒரு ஸ்லைம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சும்மா டெஸ்டிங்க்கு வந்து கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க, பிளேட் மாதிரி. ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒர்க் ஆகுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுக்கு தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு ஃபெவி கம் தான் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் மாதிரி. இந்த ப்ளூ கலரில் கம் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில், அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைமாக மாறும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. மிக்ஸ் பண்ணும் போதே வந்து வந்துடுச்சு, பாதி சூப்பராகவே வந்துடுச்சு பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஸ்லைம் வந்து உடனே ரெடி ஆகிடுச்சு, கலக்கணும் உடனே. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேக் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக மேக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இந்த மெட்டரியலில் வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக மேக் பண்ணி பார்க்கலாம், அது வந்து எப்படி வருதுன்ட்டு. கையில் வந்து சுத்தமாக ஒட்டலை, ஆனால் வந்து லைட்டாக வந்து அப்படியே லைட்டாக வந்து அந்த கம்முடைய இது மொட்டை லைட்டாக வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டுது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து இப்போ நம்ம வந்து கம்மு ஊற்றிக்கலாம். சிட்டு நான் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து ஊற்றிக்கினேன். அடுத்தது வந்து ஃபெவி கம் வந்து கொஞ்சோண்டு ஊற்றினாலே போதும், அது வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்ச் பென்னில் இருக்கிற கலரு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ரேடியம் கலர் மாதிரி கொஞ்சம் தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே ரேடியம் கலர் மாதிரியே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா வந்து எதனா ஒரு பாக்ஸில் எதனா போட்டு வச்சிடணும். இது வந்து கம்மில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கம் வந்து அப்படியே சாலிடாக மாறிடும். இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ஃபெவி கம்மை. நம்ம கொஞ்சோண்டு இவ்வளோ ஊற்றினாலே போதும். இப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போவே வந்துருச்சு, மிக்ஸ் பண்ணுற இப்போவே வந்துருச்சு பார்த்தீங்களா. சூப்பராகவே இதுவாகுது, மிக்ஸ் பண்ணுற செம்மையாக வந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராகவே தான் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஸ்லைம் வீடியோ போட்டிருப்போம். நம்ம அந்த 2 ஸ்லைம் வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்க்குறவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரேடியம் ஸ்லைம் மாதிரியே தான் தெரியுது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து கையில் போட்டு பார்க்கலாம். வா, சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸ்லைமு. இது ஏதாவது இது பண்ணிங்கன்னா அந்த டப்பாலையும் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வரும். நீ இந்த ஸ்லைம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.